திருப்பாவை 10வது பாசுரம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துலாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் தோற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். திருவெம்பாவை 10வது பாடல். பாதாளம் ஏலினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உள்ளன் கோதில் கூலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளை கால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆரூற்றாராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய். திருப்பள்ளி எழுச்சி 10வது பாடல். புவனியிற் போய் பிறவமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துரையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தேமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இன்றைக்கும் 27வது பாடலும் 30வது பாடலும் சொல்கிறேன். 27வது பாடல். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கனையும் யாமணிவோம் ஆடையுடுப்போமதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். 30வது பாடல். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிலையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலத்தின் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரை பாரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.